பொள்ளாச்சி. இந்த ஊர் பேர் கேட்டது நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர சில விஷயங்கள். ஊர் முழுக்க நிறைய தென்னந்தோப்பு, இளநி, தேங்காய், இந்த மக்கள் பேசுகிற கொங்கு தமிழ் பாச, அழகான நீரோடைகள், தமிழ் படங்கள் எடுக்கப்பட்ட ஷூட்டிங் ஸ்பாட்ஸ். இதை தவிர டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக பார்க்குற ரெண்டு மெயின் பிளேசஸ் பார்த்திங்க அப்படின்னா வால்பாறையும் டாப் ஸ்லிப்பும். இதெல்லாம் தான் பொள்ளாச்சின்னு சொன்னால் நமக்கு ஞாபகம் வர சில விஷயங்கள். இது தவிர இந்த ஊருக்கு பொள்ளாச்சி அப்படிங்கிற பேர் ஏன் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, முன்னொரு காலத்தில், அதாவது சோழர்கள் வாழ்ந்த காலத்தில், இந்த ஊரோட பேர் வந்து பொல்லியில் வைச்சி அல்லது பொருள் ஆட்சி அப்படின் தான் பேர் இருந்ததாம். இதற்கு என்ன காரணம் பார்த்திங்க அப்படின்னா, இயற்கை செல்வம் நிறைந்த அரசாட்சி கொண்ட ஊர் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங்கு. ஏன்னா நாமளும் பைக் எடுத்துகிட்டு கிளம்பி வந்த ஊர் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி தானுங்க. நேற்று காலையில் சென்னையிலேருந்து கிளம்பியாச்சுங்க, வந்து சேருக்கு ராத்திரி ஆகி போச்சுங்களா. சரி, பொள்ளாச்சி டவுன்லேயே ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு நல்லா பழுதெஞ்சிச்சுட்டு காலைல கிளம்பி போகலாம் தாங்க போய்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருச்சூர் போகிறோம்ங்க. போகிற வழியில் நம்ம கூட ஒர்க் பண்ணுற அக்கா இருக்காங்க, அவங்களோட வீடு இங்கே தான் இருக்குதாமா. அவங்க லீவுக்கு இங்கே வந்திருக்காங்களாமா. சரி, அவங்களையும் ஒரு எட்டு பார்த்துட்டு, அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு தென்னந்தோப்பு இருக்குதாமா, சரி அதையும் ஒரு பார்த்து போட்டு நம்ம அப்புறம் திருச்சூர் போவோம் அப்படின்னு தான் இப்போ போய்கிட்டு இருக்கோமுங்க. அக்கா வீட்டுக்கு வந்துட்டவங்க வந்து பேசி முடிச்சுட்டு அங்கே இளநி இருந்துச்சுங்க, அவங்க தோப்பில் இருந்த இளநி. சரி, அதையும் குடிச்சிட்டு தெம்பா இப்போ ஒரு ஃபார்ம் விசிட் போகிறாங்க. அவங்க தோப்புக்குள்ளே போய் என்னென்ன வச்சுருக்காங்க, எப்படி அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்னலாம் அக்ரிகல்ச்சரல் வேல்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் தாங்க போய்கிட்டு இருக்கோம். இதில் தான் போடுவேன்னு சொன்னீங்களோ, இது மட்டை மல்ச் பண்ணிருக்கோம். அது என்னன்னா, நீ இப்போ ஒரு டைம் தண்ணி விட்டேன்னா 10 days அந்த ஈரம் இருக்கும். இப்போ அந்த மட்டையில எவாப்ரேட் ஆகாம புடிச்சு வச்சுக்கோ. அதனால இப்படி போட்டு வச்சுக்கோ. இதுதான் அந்த கொக்கோ பிச்சு, இதுல தான் எடுக்கிறாங்க. ப்ராசஸ் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ். ஓகே, ஏரியா வந்து நான் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க உங்களுக்காக. ஓகே ஓகே. அந்த ஃப்ரூட் ட்ரீஸ் எல்லாம் இப்போ நீங்க இந்த தென்னமரம்லாம் இப்போதான் வச்சீங்க? ஆமா, குட்டியா இருக்குது. செகண்ட் இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக தென்னமரத்தோட லைஃப் வந்து, அந்த தென்னையோட வேர் வந்து மண்ணுக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதோட க்ரோத் அதோட ஸ்டாப் ஆயிருமா. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அது பக்கத்துலேயே அடுத்த சைக்கிளுக்காக இன்னொரு ஒரு தென்னங்கன்னை வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சைக்கிளுக்காக எல்லா தென்னமரமும் தென்னங்கன்னும் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்த பெரிய தென்னமரத்தோட லைஃப் முடிஞ்சதுனால. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க சைக்கிள் மெயின்டைன் பண்ணி எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க பாருங்கள். தென்னையை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னா, தென்னைக்கு ஒரு பெரிய நேச்சுரல் பவர் இருக்குங்க. அது என்னென்னா, அது ஒரு வேரில் தண்ணி எவ்வளோ இருக்கோ அது எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கோங்க. அதோட நிலத்தில், தென்னை இருக்கிற நிலத்தில் வந்து தண்ணி வந்து நல்லா வளமாக இருக்குமா. அதனாலே அக்ரிகல்ச்சரல் ஃபார்மில் ஒரு ஸ்ட்ரக்சரை சொல்லுவாங்க. என்னென்னா, ஒரு கிணறு வெட்டுறீங்கன்னா அந்த கிணத்தை நாலு பக்கமும் சுற்றி தென்னை மரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தென்னை மரம் தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிறனால கிணத்துல ஊற்று தண்ணி அதிகமாக வருமாமா. அதனாலேயே இந்த தென்னை மரத்தோட வரிசையில் இந்த ஒரு ஸ்கொயர் வருது இல்லையா, அந்த ஒரு ஸ்கொயருக்கு நடுவில் நீங்கள் என்ன போட்டாலும் அதோடய விளைச்சல் நல்லாவே இருக்கும். ஏன்னா அங்கே தண்ணி அதிகமாக இருக்கனால அதோட விளைச்சல் நல்லாவே இருக்கும்னு சொல்லுவாங்க. கொடியா, அது வந்து பெப்பர். இப்போ தான் ஸ்மாலாக இருக்குது, அது நல்லா புஷ்ஷு, அது ஒரு கிளைம்பர். ஆக்சுவலாக 3 years ஆனதுக்கப்புறம் காய் வரும். பூவன், கரூர் பூவன் சொல்லுவாங்க. பூவன் அப்புறம் எல்லாரும் பழம் வந்துடுச்சு. இது வந்து இப்போ போய் கட் பண்ணலாம். 8 months கிராப்பை பயிரலாம். இந்த மாதிரி குட்டியாக வச்சிங்கன்னா 8 months ஆகும். இந்த மாதிரி இருந்துச்சு வந்து வர. நமக்கு இவ்வளோ அழகாக தெரியுது. இந்த தென்னந்தோப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய வேலை இருக்குங்க. இதை ஒரு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணியே ஆகணும். இதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா தண்ணி எங்கே உள்ளே வரணும், எப்படி வெளியே போகணும், இயற்கை உரங்களை எப்படி இதுக்கு கொடுக்கலாம், இந்த மரத்துலேருந்து வர வேஸ்ட்டை எப்படி இயற்கை உரமாக மாற்றலாம், இதுக்கு நடுவில் போட்டிருக்க காய்கறிகள் பழங்கள்லாம் எந்த பூச்சியும் வராமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க இதை சுற்றி. இதை எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ எல்லாத்தையும் என்னால் இதில் காமிக்க முடியல. ஸோ அதனால தான் கொஞ்சம் லிமிட்டடாக காமிச்சிருப்பேன்.
இப்போ நம்ம அக்கா வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அவங்க வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் பேசிட்டு நல்லா அவங்க தோப்பில் விளைஞ்ச இளநி குடிச்சிட்டு அவங்க தோப்பையும் ஒரு விசிட் பார்த்துட்டு அந்த தோப்பை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு அவங்கக்கிட்ட பை பை சொல்லிவிட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோங்க. ஸோ இப்போ நம்ம திருச்சூர் போகிற வழியில் கொல்லன்கோட்டுன்னு ஒரு அழகான மலைக்கடிவாரத்தில் இருக்கிற ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு போயிட்டு அங்கே சித்தாரகுண்டு வாட்டர் ஃபால்ஸ் அப்படி ஒன்று இருக்குங்க. ஸோ நம்ம அங்கே போய் குளிச்சுட்டு அப்புறமா இந்த கொல்லன்கோடு மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு வயல்வெளி, அழகான வயல்வெளி இருக்குது, நம்ம அதையும் பார்த்துட்டு தான் நம்ம திருச்சூர் போகிறோம். வாங்க போகலாம். நம்ம சித்தாரகுண்டு வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சு. அங்கே வர்றது வழி பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும், ரோடு ப்ராப்பராக இருக்காது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே பைக் பார்க்கிங்கும் கார் பார்க்கிங்கும் அவைலபிளாகவே இருக்குது நிறைய இடத்துல வர வழியில். ஸோ மெயினாக நீங்கள் என்ட்ரன்ஸ் வந்து பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 200-250 மீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்கும். போனீங்கனாலே உங்களுக்கு அங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஒரு பெரிய ஃபால்ஸாக இருக்காது, அங்கங்கே பேட்ச் பேட்சாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பேட்சில் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அங்கே போய் குளிச்சிக்கலாம். அந்த மாதிரி தான் சித்தாரகுண்டு வாட்டர் ஃபால்ஸில் நல்லா குளிச்சாச்சு. குளிச்சுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். இப்போ அடுத்து கொல்லங்கோடு திரிச்சூர் வால்பாறையில் என்னென்ன பார்க்குறோம், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண போகிறோங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இது ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை இதோடையே முடிச்சுட்டு நான் இங்கேருந்தே உங்களுக்கு இருந்து விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேங்க. சரிங்களா? டட்டா, பை பை, சி யூ.